பழங்காலத்து மக்களுடைய வாழ்விடங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. அந்த வகையில் நான் போன ஒரு கோயில் தான் இந்த கற்கோயில். இந்த கோயில் வந்து பாண்டியர்கள் காலத்தில் 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு கோயில். இது சிவனை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சித்தியன் கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. இதற்கான எச்சங்கள் அந்த கோயிலே கல்வெட்டுகளாக செதுக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த கோயில் வந்து சேதிராயன் அப்படிங்கிற அரசனுக்கு ஒரு பள்ளிப்படை கோயிலாக எழுப்பப்பட்டிருக்கு. பள்ளிப்படை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நினைவு கோயிலாக எழுப்பப்பட்ட ஒரு இடம். இந்த கட்டிடக்கலை வந்து ரொம்பவே நுட்பமான ஒன்றாக இருக்குது. மேலும் இந்த பகுதி சுற்றி இருக்கிற இடத்துல வந்து ஆற்றூர் அந்த மாதிரியான ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வணிகம் செய்ததற்கான அடையாளங்கள் நிறையவே இருக்குது. அந்த குதிரை போன தடை, கால் தடம், மேலும் நிறைய முதுமக்கள் தாலி, போர் செஞ்ச மாண்ட வீரர்களுக்கு நடுக்கள் ஆகிய நிறைய பழங்காலத்து மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் வந்து இந்த கோயிலை சுற்றியுள்ள நிலங்களில் இருக்குது. மேலும் அக்கால வட்டெழுத்துக்கள் கூட இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த கோயிலை சுற்றியுள்ள கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. குடகனாறு, கூளையாறு அப்படின்னு ரெண்டு ஆறுகள் பாய்ந்து ரொம்பவே சிறப்புமிக்க, செல்வ செழிப்புமிக்க ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்கள் எல்லாமே அக்காலத்து மன்னர்களுடைய கலை மீது கொண்ட ஆர்வத்தை நமக்கு எடுத்து காமிக்கிறது. இது போன்ற வேறொரு சிறப்புமிக்க பகுதியோடு இணைவோம். நன்றி.